அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவர் துணைத்தலைவர் இருக்கை வழங்கப்பட வேண்டும் என்று மூன்றாவது முறையாக அங்கே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களும் அதை பரிசீலிப்பதாக எங்களிடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று கொடுக்கப்பட்ட கடிதத்தின் நோக்கம் தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலர் என்ற நிலையை தேர்தல் ஆணையம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அதேபோல உச்சநீதிமன்றமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்பதை அங்கே தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேதான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒருங்கிணைந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை முதல் கடிதம் இரண்டாவது கடிதமாக கொடுக்கப்பட்டு இன்று மூன்றாவது கடிதமாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமான ஒன்று, இருவரிலும் நம்முடைய சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கை வழங்குவதில் பரிசீலிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரும் தெளிவாக கடிதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டிய இடத்தை இதற்கு முன்னாலே மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி நடைபெற்ற போது அன்றைக்கு தலைவர் துணைத் தலைவராக இன்றைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களை இருக்கை அமர்வதற்கு அன்றைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மாண்புமிகு அம்மா அவர் முதலமைச்சராக இருந்தபோது தேமுதிகவுடைய தலைவராக அதற்கு பிறகு துணைத் தலைவராக பண்ருட்டியார் அவர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது சட்டமன்ற விதியின் அடிப்படையில் மரபின் அடிப்படையில் இது நிறைவேற்றப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆகவே ஒருங்கிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு துணைத் தலைவர் சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும், அந்த இடத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பேரவைத் தலைவர்கள் அதை பற்றி பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் கடிதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் இடத்தை வழங்குகிறீர்களா வழங்கவில்லையா என்பதை தெளிவாக எங்களுக்கு கடிதம் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று இன்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.